वेलकम टू मूवी रिव्यू। இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல என்ன படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா தி கிரேட் இந்தியன் கிச்சன். இந்த படத்தோட கதையெல்லாம் நான் சொல்ல விரும்பல. இந்த படம் வந்து என்ன சொல்ல வருது, இந்த படத்தால மக்கள் வந்து எதுல மாற்றம் அடையணும், இதில் மாற்றம்லாம் அடைஞ்சிருக்கு, என்ன ரொம்ப மாற்றம் இதில் அடையணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். இந்த படத்தை இயக்குனர் வந்து ஜியோ பேபி அப்படின்ற ஒரு டைரக்டர் தான். ஒரு மலையாள படம் தான் இந்த படம். நம்ம வீட்டில் எல்லாருமே ஒரு லேடி இருப்பாங்க, ஒரு பெண்மணி மார்கள் எல்லா வீட்லேயும் இருப்பாங்க. பிகாஸ் இந்த பேச்சுலர்ஸாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து கனெக்ட் ஆகுமா அப்படின்றது தெரில. ஒவ்வொரு பெண்களும் அவங்க வீட்டில் என்ன வேலை செய்கிறாங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க வந்து கிச்சனில் தான் இருக்காங்க, சமையல் தான் அதிகம் செய்கிறாங்க. காலையில் எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துடணும், அடுத்து லஞ்சு ரெடி பண்ணணும், அடுத்து ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடணும், அதற்கப்புறம் நைட்டு வந்து டின்னர் ரெடி பண்ணணும். ஸோ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத ஒரு ஆண்களுக்கு தெரியுமா, எட்டி பார்க்க முடியுமா, என்னடி நீ கிச்சன்லேயே இருக்கேடி பொழுது நிற்கும், உன்னோட மனநிலை என்னடி, இந்த அழுக்கு பாத்திரத்தெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன மனநிலை வரும், ஸோ நான் வச்சுட்டு போன வேஸ்ட்டை பார்த்தா உனக்கு என்ன மனநிலை வரும், அதை கொட்டினா நீ உனக்கு என்ன மனநிலை வரும், ஸோ மொத்தமாக சேர்ந்த குப்பையை நீ கட்டி கொண்டு போய் குப்பை தொட்டியில் போகும்போது உனக்கு என்ன மனநிலை வரும் அப்படின்னு எந்த ஆண்களுமே வந்து எந்த பெண்ணுமே வந்து கேட்டிருக்கவே முடியாது. ஆனால் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கேட்க தோணும். ஒரு ஆண் வந்து சரியான ஒரு பாதையில் போகணும் அப்படின்றது தோண ஆரம்பிச்சோம். ஆனால் இந்த படம் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி எடுத்த படம் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பார்க்கும்போது. ஒரு சில கம்யூனிட்டியில் ஒரு சிலர் வந்து இன்னும் பெண்களை வந்து அடுப்பங்கரையில் நீ வேலை செய்கிறது தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்குற மாதிரியும், நீ வெளி உலகத்தில் எந்த வேலைக்கு போகக்கூடாது அப்படின்றதையும் இந்த படம் வந்து அந்த ஒரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி சொல்லுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பெண் வந்து எப்படி எவ்வளோ சுதந்திரமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நிறைய பெண்களை வந்து நிரூபிச்சுட்டே இருக்காங்க. ஆனாலும் இன்னமும் வந்து ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இயக்குனர் பதிவு பண்ணுறாரா, இல்லை ஆல்ரெடி அவர் எங்கேயாவது அனுபவத்தினால பார்த்து கதையா அப்படின்றது கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஆனால் இந்த படம் என்ன மொத்தமாக என்ன சொல்ல வருது அப்படின்னா, பெண்கள்லாம் சுதந்திரமாக இருந்துடணுமா அப்படின்னா இல்லை, ஆணுக்கும் உள்ள ரைட்ஸாக பெண்ணுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த படத்தில் அவர் சொல்ல வர்றாரு. அண்ட் லாஸ்ட்டில் ஒரு ஷார்ட் இருக்கும், அவங்க வந்து என்ன சொல்கிறது, சமைச்சு 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 கொடுத்து சமைச்சு கொடுத்து அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறை சொல்லி, வீட்டில் உள்ளவங்க ஒரு குறை சொல்லி, வீட்டிலேருந்து விருந்தாளியாக வந்தவங்க ஒரு குறை சொல்லி, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாண்டி நான் முடியலடா போடா அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அதுக்கு தண்ணியை ஊற்றிட்டு வேக வேகமாக நடப்பாங்க. அவங்க நடந்து போகும்போது ஒரு ஷார்ட் இருக்கும், அவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது பின்னாடி எல்லா வீட்லேயுமே எல்லா லேடிஸுமே வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு ஷார்ட் வந்து அற்புதமான ஷார்ட்டாக இருக்கும். என்ன சொல்கிறாரு இந்த ஷார்ட்டில் அப்படின்னா, எல்லாரும் எல்லா வீட்லேயுமே எல்லா பெண்களும் இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாரு. ரொம்பவே அற்புதமான படம், கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஒரு படம் தான் தோணுது. நம்மளோட ஆண்கள் வந்து பெண்களை கொஞ்சம் அண்ணாந்து பார்க்குறதுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே போல் பல மூவி ரிவ்யூஸை நம்ம இந்த சேனலில் போடுறதுக்கு இருக்கோம். அதற்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.